ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ரேட்ஸ் இன் டிபிஎம்எஸ், அதாவது ரேட் 5ம் ரேட் 6ம் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரேட் 0, ரேட் 1, ரேட் 10 பார்த்தோம். இப்போ இதில் ரேட் 5 அண்ட் ரேட் 6ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து ரேட் 5 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து பேரிட்டி பிட்ஸை வச்சிரும். பேரிட்டி பிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் 1ல் என்ன பண்ணோம், நம்மளோட டேட்டாவோட எக்ஸாக்ட் காப்பி இருந்தது. ஸோ அதனால் மிரரிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும். இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், பேரிட்டி பிட் வச்சுருவாங்க. பேரிட்டி பிட்டை வந்து ஒவ்வொரு டிஸ்க்லேயும் வந்து அது ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ டி 1னா டேட்டா 1, டி 2னா டேட்டா 2. டேட்டாங்கிறத நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ P1 வந்து பேரிட்டி பிட், D3 P2, இங்கேயும் P2, P2னா இது செகண்ட் பேரிட்டி பிட், D4 இது டேட்டா. ஸோ இது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் பேரிட்டி பிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஸ்ட்ரிப்பிங் வித் பேரிட்டி பிளாக். ஏன் இதை பேரிட்டி பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஸ்கில் வந்து எப்பயுமே வந்து டேட்டா வந்து அது வந்து எப்பயுமே பிளாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், சரியா? ஸோ அதனால தான் இதை வந்து பேரிட்டி பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த டிஸ்க் அப்படின்னு சொன்னால், இதை ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து எப்படி ஆகுது, நமக்கு வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது, அது வந்து டேட்டா வந்து நமக்கு பிளாக்கில் தான் ஸ்டோர் ஆக முடியும். ஸோ D2 வந்து எப்படி டேட்டா வந்து பிளாக்கில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு, சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பேரிட்டி பிளாக் பேரிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஏபிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏல வந்து நமக்கு ஒரு டேட்டா இருக்குது. எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் லேர்னர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து 10011 வச்சு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எப்பயுமே நம்மளோட சிஸ்டமில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் அதுக்கு வந்து புரியும், சரியா? ஸோ நம்ம டேட்டா ஏ இருந்தால் அது கரஸ்பாண்டிங்கோட கேபிட்டல் ஏயாக இருந்தால் அதோட ஆஸ்கி வேல்யூவை திருப்பி அது பைனரி ஃபார்மில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் இருக்கும், சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இது ஒரு நார்மல் பைனரி வேல்யூ, ஏபிசின்னு இருக்குது, மூணு டிஸ்க் இருக்குது. ஸோ இதில் ஏ வந்து இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஏபி, ஸோ ஏல ஃபஸ்ட் ஒன் வந்து 1 எடுத்திருக்கேன், பியில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து 0 எடுத்திருக்கேன், அதான் ஏபி. ஸோ ஏல ஃபஸ்ட் லெட்டர் 1, பியில் ஃபஸ்ட் லெட்டர் 0. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எக்ஸார் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எக்ஸார் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம டிஜிட்டல் லாஜிக்கில் படிச்சிருப்போம் இல்லையா, சேம் நம்பர் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இன்புட் வந்து சேம் டிஜிட் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவுட்புட் வந்து 0. அதே மாதிரி இங்கே இன்புட் வந்து 00 அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட்டு 0. டிஃப்ரெண்ட் டிஜிட் அப்படின்னு சொன்னால் அவுட்புட் வந்து நமக்கு 1. ஸோ இதுதான் வந்து எக்ஸார் கான்செப்ட், சரியா? ஸோ எக்ஸார் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இது இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏல இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட்டும் பியில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே டிஃப்ரெண்ட் டிஜிட் நமக்கு 1, எக்ஸார் ஆப்ரேஷன் 1. அடுத்தது ஏல இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட் செகண்ட் டிஜிட் 0, இங்கே 1. ஸோ 0 1, ஸோ டிஃப்ரெண்ட் டிஜிட் நமக்கு 1, எக்ஸார் ஆப்ரேஷன். அதே மாதிரி இங்கே தேர்ட் டிஜிட் வந்து 0, இங்கே பிலேயும் 0, சேம் டிஜிட்டு 0, ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் பார்த்திங்கன்னா 1 1, ஸோ 1 1 நமக்கு வந்து சேம் டிஜிட்னா 0. ஃபிஃப்த்து டிஜிட் வந்து நமக்கு 1 1, ஸோ நமக்கு வந்து 0, சரியா? ஏபி வந்து நமக்கு வந்து 0. அடுத்தது நமக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பிசியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பியில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் சியில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட்லையும் எடுத்திருக்கேன். 0 1 வந்து 1, அடுத்தது 10 வந்து 1, எல்லாம் எக்ஸார் ஆப்ரேஷன் தான், இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்தது 0 1ங்கிறது நமக்கு 1, டிஃப்ரெண்ட் டிஜிட்டு 1 1ங்கிறது சேம் டிஜிட் 0, எக்ஸார் ஆப்ரேஷனில் 1 1ங்கிறது நமக்கு 0. அடுத்தது சிஏ, அடுத்தது 1 1 அப்படிங்கிறது நமக்கு 0, 0 0ங்கிறது நமக்கு 0, அடுத்தது 1 0ங்கிறது நமக்கு வந்து 1, அடுத்தது 1 1ங்கிற வந்து இது ஆக்சுவலி சேம் டிஜிட் ஸோ 0, கட் லாஸ்ட்டும் நமக்கு வந்து 1 1, சேம் டிஜிட் நமக்கு 0.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு இருக்கிற டேட்டா, சரியா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, இப்போ அந்த ஏபி, அந்த ஏபிக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏபியை வந்து நான் என்ன எழுதியிருக்கேன், 1100. ஸோ 1100. ஸோ எப்படி எழுதியிருக்கேன், மேலேருந்து கீழே எழுதியிருக்கேன், 1100 ஏபிஏ. அதே மாதிரி பிசி எப்படி எழுதியிருக்கேன், 1100. இந்த இது தான் எழுதியிருக்கிறேன். சிஏவை என்ன எழுதியிருக்கேன், 00100. அது தான் இங்கே எழுதியிருக்கேன், சரியா? இப்போ இங்கே வச்சாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது எக்ஸார் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி பேரிட்டிங்கிறது, நம்ம எக்ஸார் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி அந்த ரிசல்ட்டை தான் பேரிட்டி பிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, இப்போ சப்போஸ் ஏபியில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம், பிங்கிற டேட்டா நமக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற டேட்டா நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பட் ஆனால் நமக்கு ஏபி கால்குலேட் பண்ணது நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ ஏபி கால்குலேட் பண்ணது நமக்கு இருக்குது, 1100 ஏபி கால்குலேட் பண்ணது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஏபி கால்குலேட் பண்ணதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஏங்கிற டேட்டா இருக்குது, பி வந்து இப்போ நமக்கு லாஸ் ஆகிடுச்சு, இதை இங்கே இருக்கு, இது என்னன்னு பார்க்கணும். ஸோ ஏபிங்கிறது இது. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், திருப்பி இதுக்கு எக்ஸார் பண்ணால் நமக்கு வந்து பியோட லாஸ்ட் டேட்டா கிடச்சிரும். ஸோ 1100 எக்ஸார் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு சேம் டிஜிட்னால் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், 0. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஜிட், 01 சொன்னால் நமக்கு என்ன ஆகும், அகெயின் நமக்கு வந்து எக்ஸார் பண்ணால் 1, டிஃப்ரெண்ட் டிஜிட் 1, சேம் டிஜிட் அடுத்து 0, அடுத்து டிஃப்ரெண்ட் டிஜிட் 1, டிஃப்ரெண்ட் டிஜிட் 1. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பியோட டேட்டா வந்து 01011, அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 01011. ஸோ நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ண முடியுதா பேரிட்டி பிட் யூஸ் பண்ணி, அதுதான் வந்து சொல்கிறாங்க, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 drives வித் மேக்ஸிமம் ஆஃப் அப் டு 16. ஏன் 3 drives வேணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த எக்ஸார் பண்ணி ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து தேவைப்படும். மினிமம் நமக்கு வந்து 3 இது வந்து தேவைப்படும் எக்ஸார் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு. டே அண்ட் மேக்ஸிமம் 16 யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா இஸ் நாட் டூப்ளிகேட்டட் பட் இட் இஸ் ஸ்ட்ரைப்ட் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மல்டிபிள் டிஸ்க். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்னது, டூப்ளிகேசி நம்ம பண்ணலை. ஸோ இதில் கெப்பாசிட்டியும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. பட் டேட்டா இஸ் ஸ்ட்ரைப்ட் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மல்டிபிள் டிஸ்க் அப்படின்னா, இங்கே வந்து டேட்டா வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது இங்கே வந்து இங்கே D1, D2, D3, D4 அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த பேரிட்டி டேட்டா இஸ் நாட் ரிட்டன் டு ஏ ஃபிக்ஸ் டைப், தே ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஆல் டைப்ஸ். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெய்ட் 4 அப்படின்னு சொன்னால் அதில் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரெய்ட் 4 வந்து உங்களுக்கு பேரிட்டி பிட்டுக்கு மட்டும் வந்து தனியாக வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அதுக்கு மட்டும் டெடிக்கேட்டடாக தனியாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேரிட்டி டிஸ்க் டெடிக்கேட்டட் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒரு ஃபுல் ஹார்ட் டிஸ்க்கு, ஹோல் ஹார்ட் டிஸ்கே வந்து அதில் பேரிட்டி பிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் இங்கே அப்படி நம்ம பண்ணலை, நம்ம நார்மல் டேட்டாவோடு சேர்த்து அதையும் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதுதான் இதை இங்கே சொல்கிறாங்க. இப்போ ரெய்ட் 4 காமனாக யூஸ் பண்ணதுனால தான் நான் சொல்லலை. ஸோ ரெய்ட் 5 கேன் விட்ஸ்டாண்ட் எ சிங்கிள் டிஸ்க் ஃபெயிலியர் வித்தவுட் லூசிங் டேட்டா ஒரு ஆக்சஸ் டு டேட்டா. ஸோ ஒரு டிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இதால் ரெக்கவர் பண்ண முடியும். இது வந்து ஃபாஸ்ட்டு, இந்த இட் கேன் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பண்ண முடியும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 16 டிஸ்க் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எதில் யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபைல் ஸ்டோரேஜு, அப்ளிகேஷன் சர்வர்ஸு, இது ஃபால்ட் டாலரண்ட் காமன்ல, இதுவும் காமனாக யூஸ் பண்ணுறாங்க, சரியா? பட் ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, டிஸ்க் ஒரு டிஸ்க் ஃபெயில் ஆனாலும் இட் வில் ஹாவ் அன் எஃபெக்ட் ஆன் த்ரோபுட், ஓகேவா? ரீட் வந்து நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து ரைட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து ஸ்லோ. ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த பேரிட்டி பிட் இருக்குல்ல, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது பேரிட்டி என்னன்னு பார்த்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஒன்லி ஒன் டிஸ்க் ட்ரைவ் கேன் பி ரெக்கவர்ட் வென் ஃபெயிலியர் அக்கர்ஸ். அது ஆப்வியஸ். ஒன்லி ஒரே ஒரு ரெண்டு டிஸ்க் சைமண்டேனியஸாக ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்மளால் அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் என்ன அப்படின்னா, இட் டேக்ஸ் ஹவர்ஸ் ஆர் ஈவன் மோர் தேன் எ டே டு ரீபில்டு தி லாஸ்ட் ட்ரைவ். ஒரு நாளுக்கு மேலே ஆகும். இஃப் டூ ட்ரைவ்ஸ் கேஷ் டைமண்ட் சைமண்டேனியஸ்லி தென் த டேட்டா இஸ் லாஸ்ட். ஒரு ட்ரைவ் ஃபெயில் ஆனால் நம்மளால் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும், பட் ரெண்டு ட்ரைவ் ஃபெயில் ஆனால் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போது வந்து இது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரைப்பிங் வித் டபுள் பேரிட்டி பிளாக். இப்போ நம்ம அதில் என்ன பார்த்தோம், A1, B1, P1 சொல்லி பார்த்தோம். ஒரே ஹார்ட் டிஸ்கில் வந்து பேரிட்டி ஒரு இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா டபுள் பேரிட்டி பிளாக். பேரிட்டி பிளாக்கே வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரைவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா பேரிட்டி பிளாக் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி இந்த செட்டில் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் இருக்குது. B3 பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ இதையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு டிஸ்க் ஃபெயில் ஆனால் தான் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு டிஸ்க் ஃபெயில் ஆனாலும் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இட் கேன் விட்ஸ்டாண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் டூ டிரைவ்ஸ் சைமண்டேனியஸ்லி. ரெண்டு அதுதான் சொல்கிறாங்க. இதுவும் ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வர்ஸ் அப்ளிகேஷன் சர்வர்ஸில் யூஸ் பண்ணலாம். ரெண்டும் பெரிய இது கிடையாது. பட் இதில் வந்து ரைட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன்னும் ஸ்லோவாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னும் பேரிட்டி டேட்டா நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து திருப்பி நம்ம வந்து ரெண்டு இடத்துல நம்ம வந்து ஓவர் டேட்டா இன்சர்ட் ஆகாமல் ரெண்டு இடத்துல மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ ரைட் ஃபைவ் தான் நமக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம ரைட் ஃபைவ் ரைட் சிக்ஸ் ஓட டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோலேருந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இண்டெக்ஸிங். சரியா? தேங்க்யூ.